எழுத்தாளர்களை மதிக்கின்ற சமூகம் வாழும், எழுத்தாளர்களை பாராட்டுகிற சமூகம் வெல்லும். இந்த விழாவுக்கு தேதி குறித்த பின்னால் நானாக சென்று பிரபஞ்சன் அவர்களை அவருடைய இல்லத்தில் சென்று அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார். இதுதான் முதலமைச்சர், இதுதான் தகுதி. பிரபஞ்சன் அவர்கள் வரலாற்றை எழுதினார். பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும், மானலும் வெல்லும், அதன் பின்னால் கண்ணீரால் காப்போம். மூன்று படைப்புகளை நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். ஒன்று கவர்னர் துய்மா காலத்தில் நடந்த வரலாறு, மற்றொன்று டூப்ளெக்ஸினுடைய காலத்தில் நடந்த வரலாறு, இன்னொன்று சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த வரலாறு. ஆக ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு புதுச்சேரியினுடைய வரலாற்றை ஆய்வு செய்தவர் மூன்று காலங்களிலும் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பங்களிப்பை மக்களுக்கு இதுதான் நம்முடைய வரலாறு என்று தூண்டி கொடுத்திருக்கிறார். அவரது படைப்புகள் எல்லாமே மேலங்கி இருப்பதெல்லாம், எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடியதெல்லாம் மனித சமூகத்தை நேசிக்கக்கூடிய அன்பு. திரும்ப திரும்ப அவர் சொல்வதெல்லாம் அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள் என்பதுதான். சீரியஸ் இலக்கியத்திலேயே ரெண்டு விதமான போக்குகள் இருக்கு. ஒன்னு வந்து ரகுநாதன், புதுமைப்பித்தன், கூட ரங்கசாமி போன்றவர்கள் முன்னெடுத்த ஒரு பாதை. அவர்களுக்கு மிக ஆழ்ந்த சங்க இலக்கிய புலமை உண்டு. அதனை தோய்ந்தவர்கள் ரகுநாதனும் புதுமைப்பித்தனும் கூட ரங்கசாமி போன்றவர்கள் தான். இன்னொன்று வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான, தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த படைப்பாளிகள். அவர்களுக்கு சங்க இலக்கியமே தெரியாது. அவர்கள் மேநாட்டு இலக்கியங்கள், ஐரோப்பிய இலக்கியங்களே ஆழ்ந்து புலமை பெற்றவர்கள். இதுல பிரபஞ்சன் வந்து இந்த வரிசையை சேர்ந்தவர். ரகுநாதன், புதுமைப்பித்தன், கோடேசாமி என்ற இந்த வரிசையை சேர்ந்த சங்க இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமையும் கொண்டு நவீன இலக்கியத்தினுடைய படைப்புகளில மிகப்பெரிய வளர்ச்சியை நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் பிரபஞ்சன். அவருடைய எழுத்துக்களில இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆழ்ந்த சங்க இலக்கிய உணர்வுகளையும், சங்ககாலத்து உணர்வுகளையும், ஆழ்ந்த இசை உணர்வோடும், வரலாற்று உணர்வோடும், வர்க்க உணர்வோடும் தன் படைப்புகளை படைக்கின்ற ஒரு நவீன படைப்பாளி என்பது ரொம்ப ரேர், அபூர்வமான படைப்பாளி பிரபஞ்சன். அவருடைய நாவல்கள் ஒவ்வொன்றும் இந்த புதுச்சேரியினுடைய வரலாற்றை உலகத்திற்கு எடுத்து சொன்ன முக்கியமான நாவல்கள். ஆனால் பிரபஞ்சன் தன்னுடைய படைப்புகளிலே எப்போதுமே உழைக்கின்ற மக்களின் பக்கம் தான் நிற்கிறார். அது வந்து மாற்றமே கிடையாது.
தமிழறிஞர் பிரபஞ்சன் அவர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மண்ணின் புகழ்மணி. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு புகழ்மிக்க கவிஞர்களும் புலவர்களும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் போற்றப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நிகழ்காலத்தில் இந்த புதுச்சேரி அரசாங்கம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி பொற்கிழி வழங்குகின்ற வாய்ப்பு உண்மையிலே போற்றுவதற்கரியது. புதுச்சேரி என்று சொன்னாலே ஒரு சிறிய வட்டம், ஒரு சிறிய புள்ளி என்றுதான் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சிறிய புள்ளியில இருந்து கொண்டு இன்றைக்கு உலகத்தை பார்க்கிற அல்லது சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக இயங்குகிற, சமுதாயத்தின் மாற்றத்திற்காக தூண்டிவிடுகிற பல்வேறு எழுத்தாற்றலை இன்றைக்கு பார்க்கிற பொழுது நாம் எடுத்து வைக்கிற விழா மிக மிக சரியான விழா. கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு என்னை நம்முடைய மாண்புமிகு நம்முடைய புதுச்சேரி அரசுடைய முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் அவர்கள், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய மிக தலைசிறந்த எழுத்தாளர், சிந்திக்க வைக்கின்ற அளவில் படைப்புகளை உருவாக்கி இருக்கின்ற பிரபஞ்சனார் அவர்களுக்கு அங்கே அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அதற்கு முன்பு பிரபஞ்சனார் அவர்களை பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி அதிகமாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை. அதற்கு பிறகு நான் பேசும் பொழுது அவருடைய படைப்புகளை பற்றி கேட்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் நம்ம அவருடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர் கிடைத்த பொக்கிஷம் என்று நான் ஒரு முடிவு செய்து கொண்டு அந்த விழாவுக்கு வருவதாக நான் சேர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே ஒரு நெருடல் இருந்தது. நம் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளரை சென்னையிலே அவர்கள் அழைத்து கௌரவிக்கிறார்கள். நம் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் அதை செய்யாமல் தவறிவிட்டோமோ என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது. அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட பொழுது அவருடைய சாகித்ய அகாடமி விருது மட்டுமல்ல பல விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய புத்தகங்களை நான் அதிகமாக படிக்காவிட்டாலும் கூட அவருடைய படைப்புகளை, அவருடைய எழுத்துக்களை ஒருவர் படிக்கும் பொழுது அவர் சிந்தித்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்தேன். கவிஞர்களும் எழுத்தாளர்களும் போட்டி அதிகமாக இருக்கும், பொறாமைகளும் அதிகமாக இருக்கும். இவர் பெரியவரா அவர் பெரியவரா என்ற எண்ணமெல்லாம் இருக்கு, நான் பார்த்துருக்கிறேன். நம்ம இது இப்போ மட்டும் இல்லை, சங்க காலத்திலேருந்து இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வர்க்கத்திலே வந்த நீங்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் உங்கள் அனைவராலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தெளிவாக தெரியும். அவரிடம் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு புதுமையான அவருடைய எண்ணத்தை என்னிடம் சொன்னார்கள். கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரிலிருந்து மதுரை செல்கிறார்கள், நடந்தே செல்கிறார்கள். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் எங்கெங்கே தங்கினார்கள், எந்தெந்த இடத்தில் இருந்தார்கள் என்று அவர் அந்த வழியாக இவரும் சென்று அதை சேகரித்து அதை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பேருக்கு அந்த எண்ணம் வரும். ஆனந்த ரங்க பிள்ளை டைரியை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடித்து அதிலிருந்து புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம். அதை எளிய தமிழில், இனிய தமிழில் படைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவதை தவிர இலக்கியத்துக்கு வேறு ஒரு வேலையும் ஏன் எழுத்தாளர் பாராட்டப்பட வேண்டும் என்றார். எழுத்தாளர்கள் மற்றவர்களுக்காக சிந்திக்கிறார்கள், எங்களுக்காக சிந்திக்க நேரம் இல்லையா? அதுதான் காரணம். ஏன் சிந்திக்க கூட சிந்திக்கலாம். சமூக உயர்வுக்காக தன்னை ஒப்புக் கொடுப்பதனாலே இந்த சமூகம் எழுத்தாளனையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இன்று நடந்தது மிக 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 மேலான, நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும், இத்தனை சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு சிறப்பாக இருக்கு, இவ்வளவு பெரிய இந்த பூச்சேரி தாங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் இருப்பேன். நண்பர்களே, இதற்கு மகிழ்ச்சி தருகிறது. இந்த மகிழ்ச்சியின் காரணமாக புதுச்சேரியை பற்றி நான் 10,000 பக்கங்கள் எழுதியிருக்கேன். மானுடம்பெல்லும் மானபத்தப்படும் இதெல்லாம் 10,000 பக்கங்கள் எழுதியிருக்கேன் சிறுகதையில். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னொரு 10,000 பக்கங்கள் நான் முதலமைச்சர் அவருடைய அவருக்கு தந்த இந்த ஊக்கத்தில் 10,000 பக்கங்கள் எழுதுறது. இன்னும் எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை எழுதி நான் ஐயா என்னோட சொல்லியிருக்கேன்,
சோழர் காலத்திலேயே புதுச்சேரி எட்டியிருந்தது, பிரெஞ்சுக்காரர்கள் காலத்திலேயே புதுச்சேரி எட்டியிருந்தது, சுதந்திரம் பெற்ற பிறகு புதுச்சேரி எப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மூன்று தலைப்புகளில் மூன்று பேர் ஆய்வுகளை நான் எடுக்கப் போகிறேன். நான் இதை இந்த ஆண்டுக்குள் முதல் பொழுதை நான் இதை மாணவர்களுக்கு ஏற்ப மாதிரி எளிமையாகவும் மற்ற படிப்பாளிகளுக்கு ஏற்ப மாதிரி கொஞ்சம் அடர்த்தி கொண்டதாகவும் இந்த புத்தகத்தை நான் வடிவமைக்கலாம் என்று இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, இனி என் பெரும்பாலான வாழ்க்கையை புதுச்சேரியிலேயே அமைத்துக் கொள்ளலாம். இப்பவே பல பேர் அவர் மெட்ராஸ்காரர் இல்லை அப்படின்னு மெட்ராஸ்காரர் இந்த வாவுசி இந்த பெருவோட பிறந்தவன் இளம்பவர் தெரியும். நான் இந்த ஊருக்காரன் சமம் மாட்டான் சார், நீ மெட்ராஸில் இல்லை. இந்த ஒரு தலைவர் என்கிட்ட கேட்டார், இந்த என் தொகுதியில் உங்கள் பேரை காணணும், அது எப்படி இருக்கும், என் தொகுதிக்கு புதுச்சேரி இல்லை. அதனால் நாங்கள் ஒருபோதும் அதை எடுக்க மாட்டோம். புதுச்சேரி காரணமாகத்தான் இருக்கிறேன், புதுச்சேரி காரணமாகத்தான் என் கடைசி நாள் இங்கிருந்து எழுதிக்கொண்டிருக்கேன் என்று சொல்லி எப்பொழுதும் நட்பையும் இந்த மண் எனக்கு கொடுத்த ஈரத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த மாபெரும் உதவி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம், அவர்களை எப்பொழுதும் மனதிலே கொண்டு இந்த மண்ணுக்காக கடைசி வரை நான் விதிக்கு கொடுத்த உத்தரவாதத்தை கொடுத்து சொல்லி விடைபெறுகிறேன்.